கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் முன்னாள் தொழில்துறை செயலாளருமான ந சுந்தரதேவன் தலைமையில் 10 உறுப்பினர் குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவில் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் உறுப்பினரும் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியருமான எம் விஜயபாஸ்கர், ரிசர்வ் வங்கியின் முன்னாள் உறுப்பினர் பிந்து ஆனந்த், இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் முன்னாள் தலைவர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தமிழகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றிலிருந்து இந்த நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கு தேவையான உடனடி குறுகிய மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான பரிந்துரைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கடன் வசதி பெறவும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதுடன் உட்கட்டமைப்பு, வணிகம் புரிவதை எளிமையாக்குதல், மனித ஆற்றல் தொடர்பான அம்சங்களையும் இக்குழு ஆராய்ந்து மாநிலத்தின் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஆலோசனைகளை 3 மாதங்களுக்குள் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.